ஹலோ எவ்ரி ஒன், ஐம் ராஜ். வெல்கம் டு அவர் சேனல். நீட் பயாலஜியில் ஃபுல் மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஒரு 5 டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 5 டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பயாலஜியில் 360 மார்க்ஸ் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத இப்போ தெளிவாக ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்சிஆர்டியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்சிஆர்டி புக்ஸ்லேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த குவஸ்டின்ஸ் வந்து பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கேட்குறாங்க. இப்போ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா NCERT plus other books வந்து நீங்க refer பண்ற மாதிரி இருக்கும். ஆனா biology பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா நீங்க வந்து NCERT books and நான் நடத்தக்கூடிய lectures நீங்க follow பண்ணீங்கனாலே போதும், உங்களால 360க்கு 360 marks வந்து ஸ்கோர் பண்ண முடியும். and ஏன் NCERT books படிக்க சொல்றேன் அப்படினா, NCERT book நீங்க line by line படிக்கும்போது NCERT book ல இருக்கக்கூடிய line டைரக்டா கொடுத்துட்டு questions வந்து கேட்பாங்க. சோ அப்ப ஈஸியா உங்களால வந்து questions வந்து attend பண்ண முடியும். அப்படி இல்லனா NCERT books ல இருக்கக்கூடிய lines வந்து கொடுத்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங்கை வந்து பேஸ் பண்ணி குவெஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இங்க பாருங்க, இது ப்ரீவியஸ் இயர் குவெஸ்டின். ஸோ டைரக்டா வந்து ஒரு குவெஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய லைன்ல இருந்து கொஞ்சம் லைட்டா ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க, இன்டைரக்டா வந்து கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க என்சிஆர்டி புக்ஸ்ல இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து படிக்கும் போது அந்த லைனுக்கு உண்டான அர்த்தம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹிடன் மீனிங் என்ன அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி புரிஞ்சு படிக்கும் போது உங்களால எல்லா குவெஸ்டின்ஸுமே மோஸ்ட்லி ஈஸியா வந்து அட்டன் பண்ண முடியும். எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாம பயாலஜி பொறுத்த வரைக்கும் குவஸ்டின்ஸ் உங்களால ஈஸியா வந்து அட்டன் பண்ண முடியும். அப்ப நம்மளுடைய பயாலஜி கிளாஸ்ல என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்செப்டையும் உங்களுக்கு வந்து தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ அப்போ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் என்சிஆர்டி புக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு கவலையும் இல்லாமல் மற்ற லெக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஈஸியாக இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் ஃபுல் மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும், அதுக்கு நான் கேரண்டி. ஓகேங்களா? ஸோ அப்போ முதல் விஷயம், என்சிஆர்டி புக்ஸில் இருக்கக்கூடியதான் லைன் பை லைனாக நீங்கள் வந்து படிக்கணும். அப்படி படிக்கும்போது ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சயின்டிஸ்ட் டேட்டாலாம் வந்து மிஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் மிஸ் பண்ண வேண்டாம். ஒரு யூனிட் எடுத்துக்கிட்டோம் டயக்ராமே நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா டயக்ராம் குவஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது மோஸ்ட்லி வந்து எல்லாமே என்சிஆர்டியிலேருந்து தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்சிஆர்டி புக்ஸில் இருக்கக்கூடிய டயக்ராமை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மீனிங் என்ன, எல்லாத்தையுமே நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அது எல்லாத்தையுமே கான்செப்ட் வைஸ் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துருவேன். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், என்சிஆர்டியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு சிலர் வந்து நான் என்சிஆர்டி வச்சல வேறு புக்ஸை வந்து நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய லெக்சர் நோட்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. அது கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி. அதை தவிர இன்னொரு சில அடிஷ்னலான இன்ஃபர்மேஷனையும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸ்மால் இன்ஃபர்மேஷன், ஒரு சிலது இதுக்கு முன்னாடி கேட்டதை வச்சு பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். அப்போ நம்மளுடைய கிளாஸ் நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. சரிங்களா? ஓகே. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் படிக்கக்கூடிய அந்த சாப்டர்ஸை டாபிக் வைஸாக வந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சாப்டர் நடத்துகிறேன் அப்படின்னா அதை சரியாகவே வந்து பார்க்க மாட்டாங்க. இல்லை அந்த சாப்டரை வந்து ஒரு 4 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரெக்டாக போயிட்டு டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிலாம் நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் நடத்தக்கூடியதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து பாருங்கள். ஒரு சிலர் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு வந்து புரியறதுக்கு என்னுடைய ஸ்டைல்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, நான் எப்படி நடத்துகிறேன் அப்படின்றது வந்து அதோடைய என்னுடைய அந்த ஸ்டைலு எப்படி நான் பேசுகிறேன் அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு மேபி ஒரு 1 வீக் ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாமே உங்களுக்கு கிளியர் கட்டாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சில லெக்சர்ஸ்லாம் வந்து நடத்தியிருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் வைஸாக வந்து நடத்தியிருக்கோம். நீங்கள் அந்த லெக்சர் எந்த ஒரு லெக்சரை வேணாலும் எடுத்து அதில் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ஸை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பெருசாக யாரும் நெகட்டிவாக ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணது கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? அண்ட் நம்மளுடைய கிளாஸில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இப்போ வந்து கிளாஸ் 11th and 12th எல்லா சாப்டர்ஸுமே நான் உங்களுக்கு வந்து எடுக்க போகிறேன். அந்த எல்லா சாப்டர்ஸுமே உங்களுக்கு
உங்களுக்கு கான்செப்ட் வைஸாக வந்து என்சிஆர்டி பேஸ் பண்ணி நீட்டுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் உங்களுக்கு வந்து நடத்திடுவேன். தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அதே மாதிரி நான் வந்து நடத்திடுவேன். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்சிஆர்டி புக்ஸை வந்து படிக்கிறீங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்ஸ்ட்டை எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்காக நீங்கள் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் ரிவிஷனுக்காக. நீங்கள் பின்னாடி வந்து ரிவிஷன் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, அது உங்களுடைய பிரெயினுக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க, அப்போ ஒரு சில ஞாபகம்லாம் வந்து மறுபடியும் உங்களுக்கு ரீகலெக்ட் பண்ணுறதுக்கு அது ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் என்சிஆர்டி புக்ஸை வந்து படிக்கும்போது ஒவ்வொரு வேர்டும் ஒவ்வொரு வார்த்தையும் ஹைலைட் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியிருப்பேன், அது எல்லாத்தையுமே அந்த மாதிரி சைடில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணும்போது எந்த ஒரு பேராகிராஃபையும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிக்கிறதுக்கு அது ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த ஹைலைட் பண்ணுறதை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஹைலைட் பண்ணுறது மூலமாக ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், எந்த ஒரு டாப்பிக்கும் மிஸ் பண்ணாமல் வந்து படிக்கலாம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சைடில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். அண்ட் இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து நான் ஹைலைட் பண்ணுறது எனக்கு பிடிக்காது, புக்கு வந்து நீட்டாக இருந்தால் தான் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஓன் நோட்ஸை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாருமே கண்டிப்பாக இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஓன் நோட்ஸ் அப்படின்றது வந்து புக்ஸை விட ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெட்டீரியல் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் டைம்ல வந்து நீங்க ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு 10x ஃபாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஓன் நோட்ஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் உங்களுடைய ஓன் நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, லாஸ்ட் டைம்லாம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறீங்க, ஒரு நாளைக்கு வந்து புக்ஸை யூஸ் பண்ணி ஒரு 5 chapters தான் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஓன் நோட்ஸாக இருந்துச்சு அப்படின்னா அது 10 chapters கூட வந்து மாறும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுடைய ஓன் நோட்ஸை யூஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய ஓன் நோட்ஸை வந்து ஒவ்வொரு சாப்டரும் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 pages 3 pages வந்து கரெக்டாக வந்து எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் அடிஷ்னலாக ஒரு சில இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணுவேன், அதையும் நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ ஓன் நோட்ஸ் மேக்கிங் அப்படின்றத வந்து ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணாமல் எல்லா சாப்டருக்கும் நோட்ஸை வந்து முடிஞ்சால் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, டெஸ்ட் சீரீஸ். நீங்கள் வந்து கிளாஸை கவனிக்கிறீங்க, அதுக்கப்புறம் நல்லா படிக்கிறீங்க, நோட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க, அதோட போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுறது. இதை நீங்கள் அட்டன் பண்ணும்போது தான் உங்களுடைய எபிலிட்டி என்ன அப்படின்றது உங்களுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அண்ட் நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து நான் எல்லாமே கண்டக்ட் பண்ணிடுவேன். உங்களுக்கு பயாலஜியை பொறுத்த வரைக்கும் கவலையப்பட வேண்டாம், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியமுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் மீடியம் இது அண்ட் இங்கிலீஷ் மீடியம் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிடுவேன், உங்களுக்கு மார்க் டெஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். சரிங்களா? இந்த மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. அது கூட வந்து நான் நடத்தக்கூடிய லெக்சர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. சரிங்களா? அண்ட் நம்மளுடைய மார்க் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சாப்டர் வைஸ் வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுக்கு முன்னாடி ஒரு லெக்சரை முடிக்கிறேன் அப்படின்னா அந்த லெக்சருக்கு உண்டான டிபிபியை வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவேன். டெய்லி ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் கொடுப்பேன், அதுக்கப்புறம் சாப்டர் வைஸ் வந்து மார்க் டெஸ்ட் வந்து இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மந்த்லி வைஸ் இல்லைன்னா யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் வந்து கொடுப்பேன். அண்ட் கிளாஸ் வைஸ் டெஸ்ட் இருக்கும். இப்போ கிளாஸ் 11th வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னா கிளாஸ் 11th டெஸ்ட் வந்து இருக்கும், அதே மாதிரி கிளாஸ் 12th டெஸ்ட் வந்து இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் வைஸாக வந்து தனித்தனியாக வந்து டெஸ்ட் இருக்கும். அண்ட் ஃபைனலாக வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். பயாலஜிக்கு உண்டான ஃபுல் மார்க் டெஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ அப்போ இந்த மார்க் டெஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுறீங்க, எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க, அண்ட் எந்த மாதிரியான சாப்டர்ஸை நீங்கள் மறுபடியும் படிக்கணும், அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீட்டில் எப்படி வந்து குவஸ்டின்ஸை வந்து எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு எடுத்து நான் வந்து மார்க் டெஸ்ட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மளுடைய ஆன்லைன் கிளாஸில் நடத்தக்கூடிய லெக்சர்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்ஸை, உங்களுடைய ஓன் நோட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டெஸ்ட்டை வந்து மிஸ் பண்ணாமல் அப்போவே நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஸோ அப்படி அட்டன் பண்ணுறது மூலமாக எல்லா டெஸ்ட்டுமே உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு எஃபெக்டிவான மெத்தடாக வந்து இது இருக்கும். சரிங்களா? ஓகே. அண்ட் நம்மளுடைய மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நான் வரக்கூடிய வீடியோஸில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.